கர்நாடகா முதல்வர் பதவியேற்கும் தேதியை அறிவித்துள்ள காங்கிரஸ் முதல்வர் யார் என்பதை அறிவிக்காமல் சஸ்பென்ஸ் வைத்துள்ளது. கர்நாடகா சட்டசபை தேர்தலில் 135 இடங்களில் வென்று காங்கிரஸ் ஆட்சியை பிடித்துள்ளது. இந்நிலையில் கர்நாடகாவின் புதிய முதல்வர் மற்றும் அமைச்சரவை வியாழக்கிழமை பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஷாங்கிரிலா விடுதி முன்பு குவிந்த சித்தராமையா மற்றும் டி கே சிவக்குமார் ஆதரவாளர்கள் மாறி மாறி கோஷங்களை எழுப்பிய நிலையில் போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளும் உள்ளே ஏற்பட்டது. கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர் யார் என்பது தொடர்பாக விடுதியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் விடுதி முன்பு குவிந்த தொண்டர்கள் மாறி மாறி கோஷங்களை எழுப்பிய நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது தள்ளும் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.